கொரோனா தொற்று பாதிப்பு சந்தேகமா? என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் அவசிய தேவை என்ன? கொரோனா தொற்று குறித்த தேவையற்ற பதற்றம், ஒருவேளை பாதிக்கப்பட்டால் என்ன செய்வது, என்ன பொருட்கள் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டும் என்பது குறித்த முக்கிய பதிவு. பல பல்கலைக்கழகங்கள் கொரோனா நோயாளி குறித்து நடத்திய ஆய்வுகள் அடிப்படையில் ஒரு கொரோனா நோயாளி சமூக விலகல் நடவடிக்கையை பின்பற்றாவிட்டால் அடுத்த 30 நாட்களில் அவர் மூலம் 406 பேருக்கு கொரோனா தொற்று பரவக்கூடும். அதே சமயம் அந்த கொரோனா நோயாளி சமூக விலகலை கடைபிடித்து கொரோனா தடுப்பு விதிகளை 50% வரை கடைபிடித்தால் அடுத்த 30 நாட்களில் அவர் மூலம் 15 பேர் மட்டுமே பாதிக்கப்படுவார்கள். அதே கொரோனா நோயாளி சமூக விலகல் விதிகளையும் கொரோனா கட்டுப்பாடுகளையும் தீவிரமாக கடைபிடித்தால் அடுத்த 30 நாட்களில் அவர் மூலம் 2 அல்லது 3 பேர் மட்டுமே பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதேபோன்று தற்போதுள்ள நிலையில் சிறிய இருமல் காய்ச்சல் இருந்தால் கூட கொரோனா என்ற சந்தேகமும் பயமும் வருகிறது. இதனால் பதற்றம் ஏற்பட்டு கவலைப்படுவோர் அதிகம். அதே நேரம் கொரோனா தொற்று ஏற்பட்டும் சாதாரண காய்ச்சல் என ஒதுங்குவோர் முற்றும் பொழுது பாதிக்கும் நிலை வரலாம். சந்தேகம் இருந்தால் உடனடியாக குடும்ப மருத்துவரை ஆலோசித்து பரிசோதனை செய்து கொள்வது, ஸ்கேன் சென்டருக்கு செல்வது சிறந்தது. முகக்கவசம் அணிவது தற்போதுள்ள 2ஆம் அலை பரவலில் இரட்டை முகக்கவசம் அணியும் தேவை ஏற்பட்டுள்ளது. கொரோனாவை தடுக்க 3 முன்னெச்சரிக்கை பயிற்சி இருக்கின்றன. அவை முகக்கவசம் அணிதல், இடைவெளியை பின்பற்றுதல், கைகளை கழுவுதல். முகக்கவசம் எப்படி பயன்படுத்துவது? குறைந்தது 5 N95 முகக்கவசங்களாவது வாங்கி வைத்திருக்க வேண்டும். அவற்றை ஒவ்வொரு நாளும் சுழற்சி முறையில் பயன்படுத்த வேண்டும். அதில் இருக்கும் வைரஸ் செயலிழக்கும் வரை அவற்றை காய வைக்க வேண்டும். அதாவது குறைந்தது 72 மணி நேரம் காய வைக்க வேண்டும். அவற்றை துவைக்க வேண்டாம். பயன்பாட்டுக்கு இடையே அவற்றை தொங்கவிட்டு காய வைக்கலாம், அல்லது சுத்தமான காற்று புகக்கூடிய பேப்பர் பைகளில் போட்டு காய வைக்கலாம். முகக்கவசங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும், மேலும் உங்கள் முகக்கவசங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அல்லது செலவை குறைக்கலாம், இன்னொரு வழியை கையாளலாம். 2 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். 1 சர்ஜிக்கல் முகக்கவசம், 1 துணியிலான முகக்கவசம். சர்ஜிக்கல் முகக்கவசம் 8 மணி நேரம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தடுப்பு முறைக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கணும். முடிந்தவரை விரைவாக தடுப்பூசி போட்டுக்கொள்வதால் 70 முதல் 80% தொற்று ஏற்படாமலும் 90% தீவிர நோய்கள் ஏற்படாமலும் தடுக்கிறது. எந்தெந்த உபகரணங்கள் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டும்னு பார்த்தோம்னா, தெர்மாமீட்டர் உடல் வெப்பத்தை அளக்க உதவுது, பல்ஸ் ஆக்சிமீட்டர் உங்கள் ஆக்சிஜன் அளவை கணிக்க உதவுகிறது, பாராசிட்டமல் காய்ச்சல் மாத்திரை. COVID-19 முதல் அறிகுறி தென்பட்டால், தடுப்பூசி போட்டிருந்தாலும் இதற்கு முன்பு தொற்று ஏற்பட்டிருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அறிகுறி முதல் நாள் நோயின் முதல் நாளாக கருதப்படுது. COVID-19 அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம். காய்ச்சல் அல்லது குளிர், இருமல், சுவாசிப்பதில் சிரமம் அல்லது குறைவான சுவாசம், சோர்வு, உடல் அல்லது தசைவலி, தலைவலி, சுவை அல்லது வாசனை திறன் இழப்பு, தொண்டை வலி, சளி அல்லது மூக்கு ஒழுகுதல், மயக்கம் அல்லது வாந்தி, வயிற்றுப்போக்கு. காய்ச்சலை தவிர உங்களுக்கு வேறு எந்த அறிகுறியும் இல்லை என்றால் உங்கள் மருத்துவரை ஆலோசித்து தேவை ஏற்பட்டால் பாராசிட்டமல் மட்டுமே அருந்தலாம். கீழ்கண்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடி சிகிச்சை செய்யணும். சுவாசிப்பதில் சிரமம், நெஞ்சு பகுதியில் நீடித்த வலி அல்லது அழுத்தம், புதிய குழப்பம், தூக்கத்திலிருந்து கண் விழிக்க இயலாமை அல்லது தொடர்ந்து விழித்திருக்க இயலாமை, தோலின் நிறத்தை பொறுத்து வெளிர், சாம்பல் அல்லது நீல நிற தோல், உதடுகள் அல்லது நகக்கண்கள். உங்களுக்கு COVID-19 உறுதி செய்யப்பட்டால் பீதியடைய வேண்டாம். கீழ்கண்டவற்றை பின்பற்றவும். அடுத்தவர்களிடமிருந்து விலகி இருங்கள். மற்றவர்களுடன் இருந்தால் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். ஓய்வெடுத்து கொண்டு உங்களுக்கான திரவங்களை தொடர்ந்து உட்கொள்ளுங்கள். தெர்மாமீட்டரை பயன்படுத்தி உங்கள் உடல் வெப்பத்தை தொடர்ந்து கண்காணித்து வாருங்கள். 1 நாளைக்கு 2 அல்லது 3 முறை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். பல்ஸ் ஆக்சிமீட்டர் உதவியுடன் உங்கள் ஆக்சிஜன் அளவை கணக்கிட்டுங்கள். அது டிஜிட்டல் முறையில் உங்கள் இரத்தத்தின் ஆக்சிஜன் அளவு மற்றும் நாடி துடிப்பு இரண்டையும் கணக்கிடும். ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்கள் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை கணக்கிடுங்கள். 6 நிமிட வேகமான நடைப்பயிற்சிக்கு பிறகு மீண்டும் பரிசோதனை செய்யுங்கள். 2 அளவீடுகளையும் குறித்து கொள்ளுங்கள். 1 நாளைக்கு 2 அல்லது 3 முறை இதனை செய்யுங்கள். உங்களுக்கு குறைந்தபட்ச அளவு 94 கீழ் சென்றால் மருத்துவமனையை உடனடியாக தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கான உதவி வரும் வரை
உங்கள் வயிறு நெஞ்சு ஆகியவை தரையில் படுமாறு குப்புறப்படுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன மருந்து எப்பொழுது தேவை என்பதை உங்கள் மருத்துவரை முடிவு செய்ய அனுமதியுங்கள். அவை மிகவும் குறைவான சூழ்நிலைகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மருந்துக்கள் பல இருக்கின்றன. அவற்றை பரிந்துரை செய்ய கோரி உங்கள் மருத்துவருக்கு அழுத்தம் கொடுக்காதீர். தேவையற்ற பரிந்துரைகளே இன்றைய தட்டுப்பாட்டுக்கு காரணம். மற்ற மருந்துக்களை சுயமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். குடும்ப மருத்துவரின் ஆலோசனை பெற்று எந்த மருந்தையும் உட்கொள்ளுங்கள்.